أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويوم يقول نادوا شركائي الذين زعمتم فدعوهم فلم يستجيبوا لهم وجعلنا بينهم موبقا. صدق الله مولانا العظيم. நன்னீமிக்க அல்லாஹ்வின் மேலான நல்லடியார்களே, சூரத்துல் கஹ்ஃபில் நேற்றைய தினத்திலே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், அவனுடைய செயல்கள் என்ன, அவன் நம்மை அல்லாஹ் கொள்கையினுடைய விஷயத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவான், அமல்கள் செய்கின்ற விஷயத்திலே நமக்கு சில நேரங்களில் தடையாக இருப்பான், அதையெல்லாம் மீறிதான் ஒரு மனிதன் உலகத்தில் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இப்படி வணங்குகின்ற பொழுதுதான் அவன் அல்லாஹ்வுக்கு நேசராக ஆகிவிடுகின்றான், அல்லது ஷைத்தானுடைய வழியிலே அவன் தவறு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் நேற்று ஓதி அந்த வசனத்தின் மூலம் நாம் பார்த்தோம். அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகின்ற வசனம், நாளை மறுமையில் முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ் அல்லாதவர்களை வழங்கிய உலகத்தில் வழங்கியவர்கள், அவங்களெல்லாம் நாளை மறுமையில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய ஷானஹுத்தாலா கேட்கின்ற செய்தியை சொல்லுகின்றான். எல்லாத்தையும் நாளை மறுமையில் அல்லாஹ் எழுப்பிவிட்டு எல்லாத்தையும் தனியாக அல்லாஹ் பிரித்து விடுவான். நல்லடியார்கள் ஒரு கூட்டம், பாவிகள் ஒரு கூட்டம், முஷ்ரிக்கீன்கள் ஒரு கூட்டமாக தனித்தனியாக அல்லாஹ் பிரித்து விடுவான். சூரா யாசினில் கூட அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே இன்றைய நாளில் நீங்கள் தனியாக பிரிந்து சென்று விடுங்கள், கூட்டத்திலிருந்து நீங்கள் தனித்து விடுங்கள் என்று அல்லாஹ் பாவிகளை தனியாக பிரித்து விடுவான். நாளை மறுமை நல்லடியார்களை தனியாக அல்லாஹ் பிரித்து விடுவான். அப்ப பாவிகள், முஷ்ரிக்கீன்கள், அல்லாஹ் அல்லாதை வணங்கியவர்கள் போன்ற கூட்டங்களாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு, அப்ப முஷ்ரிக்கீன்களை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, யௌம யகூலு நாது ஷுரகா அல்லதீன ஸஅம்தும், உலகத்துல என்னை அல்லாதவர்களை நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீர்கள் அல்லவா, என்னை அல்லாதவர்களை நீங்கள் அழைத்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா, உங்களுக்கு நண்பராக ஆக்கி கொண்டீர்கள் அல்லவா, அவங்களை எல்லாம் இப்ப கூப்பிடுங்க, அவர்களை இப்பொழுது நீங்கள் அழையுங்கள், இந்த மறுமையினுடைய நாள்ல இன்றைய நாள்ல உங்களுக்கு உதவி செய்வதற்காக, இன்றைய நாளினுடைய தண்டனையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக இன்றைய நாளிலே அவர்களை நீங்கள் அழைத்து பாருங்கள். உலகத்துல அல்லாஹ் அல்லாதவனை நீங்கள் யாரை ரப்பாக ஆக்கினீர்களோ, யாரை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, யாரை இலாகாக நீங்கள் பார்த்தீர்களோ, யாரை வணங்குவதற்கு தகுதியானவர்களை பார்த்தீங்களோ, அவங்களையெல்லாம் இந்த நேரத்துல நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு உதவிக்கு வராங்களான்னு பார்ப்போங்கிறத அல்லாஹ் உங்கள்ட்ட கேட்பாராம். உலகத்துல எனக்கு இணையாக நீங்கள் ஆக்கினீர்கள் இல்லவா, அவங்களை எல்லாம் இப்ப கூப்பிடுங்க, அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொல்லுவார்கள், பலம் எஸ்தீபுலகும், அவடத்துல இருந்து எந்த பதிலும் வராது, எந்த பதிலும் சொல்ல முடியாது, ஏன்னா எதுவும் இல்லை, அசல் இருந்தால்தான் அந்த இடத்துல அவர்கள் கூப்பிடுவார்கள். பலம் எஸ்தீபுலகும், அவர்களால எந்த பதிலும் சொல்லிவிட முடியாது, அவர்களை அப்படியே நாம் அழிவை நோக்கியவர்களாக, அதாவது மௌபியா அப்படிங்கிற இந்த இடத்துல அழிவு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வைக்கிறார்கள், நரகத்தினுடைய வேதனை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் மௌபியா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அப்ப அவங்களை அழிவை நோக்கி, நரகத்தினுடைய அந்த தண்டனையை நோக்கி அவர்களை நாம் அனுப்பி வைப்போம் என்று அல்லாஹ்வுடைய ஷானஹுத்தாலா சொல்லுவாராம். அப்ப நாளை மறுமையில காப்பாற்றக்கூடியவர்கள், யார் உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது யாரும் கிடையாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு முன்னால், மறுமையில அவனுடைய சமைக்கு முன்னால், அவனுக்கு முன்னால் நாம் நிற்கின்ற பொழுது அவன்தான் நமக்கு உதவி செய்யக்கூடியவனும், அவன்தான் நாளை மறுமையில தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அந்த இறைவனை நீங்கள் உலகத்திலேயே நீங்கள் புரிந்து வழங்கிக் கொள்ளுங்கள். அவன் ஒருவன் தான், அவன் மட்டும்தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற அந்த ஈமானை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்கெல்லாம் அல்லாஹ் இந்த மறுமையினுடைய செய்திகளை சொல்லி காட்டி கொண்டு வருகின்றான். அதை சொல்லிவிட்டு சொல்றான், வரகல் முஜ்ரிமூன், பாவிகள் குற்றவாளிகள் இருக்கிறார்கள்லவா, நரகத்தை பார்ப்பார்களா, வரகல் முஜ்ரிமூன நார, நரகத்தை குற்றவாளிகள் பார்ப்பார்கள், பார்த்து விட்டு அவங்க விளங்கிக்குவாங்க. ஃபலன்னோ அன்னஹும் முவாக்கிஊஹா, இது வந்து நமக்காக வேண்டி செய்யப்பட்டதுதான், இது நரகம் நரகம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா, அது இதுதான் போல என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். யார்,
நரகத்துக்கு சொந்தக்காரங்க யாரோ கேள்வி எனக்கெல்லாம் கேட்டு பிரிக்கப்பட்டதற்கு பின்னால் வலதுபுற கூட்டத்தார் இடதுபுற கூட்டத்தார் என்றெல்லாம் நாளை மறுமையிலே அல்லாஹ் பிரிப்பான் அல்லவா. பிரித்ததற்கு பின்னால் நரகவாசிகள் விளங்கிக் கொள்வார்கள். வரகல் முஜ்ரிமூன நார, அந்த நரகத்தை பார்ப்பார்களாம். ஃபதன்னு பார்த்தவுடனே வன்னு அவங்க விளங்கிக்குவாங்க, அன்னஹும் வாஃபியுஹா, இது நமக்காக வேண்டி செய்யப்பட்டதுதான், இது நம்முடைய இடம்தான் போல. ஃபலம் யஜிது அன்ஹா மஸ்ரிஃபா, அந்த நேரத்துல அவர்களை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர்களும் யாரும் கிடையாது. அந்த நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடியவர்களும் யாரும் கிடையாது அல்லாஹுவை தவிர என்று அல்லாஹு ஜன்னஷானு தஆலா இந்த ரெண்டு செய்தியை, மறுமை குறித்த செய்தியை அல்லாஹ் பாவிகளுக்கு எச்சரிக்கையாக, குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கையாக, அல்லாஹ் அல்லாதவர்களை இலாகாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் உலகத்துல நாளை மறுமையில யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள். நீங்கள் யாரை உலகத்துல வணங்குறீர்களோ நாளை மறுமையில மௌத்தாயி மீண்டும் நாம் உயிர்ப்பித்து எழுப்பதற்கு முன்னால் அன்றைய நாளில் யாரும் உதவிக்கு நமக்கு வரமாட்டார்கள். அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்யக்கூடியவன் என்ற அந்த சிந்தனையை அல்லாஹ் ஜன்னஷானு தஆலா இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறான். நாளைக்கு மறுமையில சொர்க்கத்தை அவர்கள் நரகத்தை வரகல் முஜ்ரிமூன நார, பாவிகள் நரகத்தை பார்ப்பார்கள். அதனாலதான் பாவிகள் நரகத்துக்கு போனா போக மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், அவங்களை பிடிங்க, பிடிச்சு இழுத்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவாங்க. நரகத்துக்கு அவ்வளவு ஈஸியா யாரும் போயிடுவாங்களா? ஏதாவது ஒரு நெருப்பை பார்த்தோம்னா நம்ம பார்த்ததுல இருந்து விலகித்தான் போகின்றோம். ஏதாவது முள்ளு மாதிரி ஏதாவது கிடக்கிறது, ஏதாவது நமக்கு தீங்கு தரக்கூடியது இருக்குன்னா அதை விட்டு நாம் விலகித்தான் போக பார்க்கிறோம். இப்படி இருக்கும்போது நாளை மறுமையில அவ்வளவு கொடுமையான நரகத்துக்கு போனா போக மாட்டார்கள். அல்லாஹ் திருமறையில சொல்லுவான் அல்லவா, அவங்களை புடிங்க, அவர்களை இழுத்து செல்லுங்கள், நரகத்துக்கு அவங்களை இழுத்துட்டு போவாங்க. அதே முத்தமீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றால் சொர்க்கம் அவர்களுக்காக கொண்டு வரப்படுமா? சொர்க்கத்தை அல்லாஹு ஜன்னஷானு தஆலா அவர்களுக்காக இழுத்து கொண்டு வருவான் என்று திருமறையிலே அல்லாஹு தஆலா நமக்கு அழகான முறையில் சொல்லி காட்டுகிறான். அதுதான் மறுமையினுடைய நிலைமை. அப்ப நாளை மறுமையில யாரும் யாரையும் காப்பாற்றுவதற்கு தகுதி பெற மாட்டார்கள். நாளை மறுமையில அல்லாஹ் தான் உங்களுக்கு முன்னால் முழுமையான முறையில தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக இருப்பான். அவன் தான் இலாகாக இருப்பான். அவர்களை நீங்கள் உலகத்திலே அவனை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் மூலம் சொல்ல வருகின்றான். அப்ப நாளை மறுமையை பொறுத்தவரை நமக்கு உதவிக்குங்கிறது யாரும் கிடையாது. நாம் அடிக்கடி சொல்வதை போல அவரவர்களுக்கு அவரவர்கள் செய்த நன்மைதான், அவங்கவுங்களுக்கு அவரவர்களுடைய நன்மைதான் நாளை மறுமையில் உங்களை ஈடேற்றம் பெற செய்கிறது, வெற்றி பெற செய்கிறது. யாரும் காப்பாற்ற முடியாது, பொருளும் காப்பாற்றாது. நம்முடைய அதாவது பதவிகளும் உலகத்துல வேண்டுமானால் நீங்கள் எதை வைத்து வேணாலும் ஒரு இடத்திலிருந்து நம்மளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். அதாவது அதிகாரத்தை வைத்து, உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையிலிருந்தும் உலகத்தில் நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம், உலகத்துல நீங்கள் தாண்டி போயிடலாம். ஆனா மறுமையில யா எதுவுமே உதவாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல இடங்களில் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றார். மீண்டும் இந்த செய்தி, இந்த ஆயத்தும் மறுமையினுடைய அதே சிந்தனையை தான் நமக்கு கொண்டு வருகின்றது. மறுமையில் யாரும் உதவ மாட்டார்கள், மறுமையில் யாரும் முன்வர மாட்டார்கள். நம்முடைய அமல் தான் நம்முடைய ஈடேற்றத்திற்கு. நாம் சுவனத்தை அடைய வேண்டும் என்றால் அவரவர்கள் மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீண்டு விடுங்கள். அவரவர்கள் மனதிலே பாவத்தை வருந்தி அல்லாஹ்விடத்தில் துன்யாவுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிற பொழுது இந்த கொஞ்ச கால வாழ்க்கை நமக்கு எவ்வளவு காலம் என்று தெரியாது. அது இருக்கின்ற பொழுதே அல்லாஹ்விடத்தில் மனம் வருந்தி கையேந்தி தௌபா செய்து மீண்டு விட்டு அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட அடியானாக நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் மறுமையினுடைய இந்த செய்தியெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தருகின்றார். இல்லாமல் அல்லாஹு தஆலா அப்படி நம்மை நாம் உணர்ந்து மறுமையை பயந்து அதற்குண்டான தயாரிப்புகளிலே வாழ்கின்ற நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஃபர் தஅவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.